இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி மாங்காய் ஊர்கா ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது செய்யறது மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளிப்பான மாங்காவாக எடுத்துக்கோங்க இது வந்து நான் இந்த மாங்காய் எடுத்தது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் குளி புளிப்பாக ஒரு ஒட்டு மாங்காவும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு மாங்காவை அதை எடுத்துட்டேன் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த புளிப்புத்தன்மை இல்லை அதனால மாற்றி வச்சிருக்கேன் நான் மூணு மாங்காய் தான் எடுத்துருக்கேன் இதுக்கு நான் மூணு மாங்காய் கிட்டத்தட்ட அரை கிலோ கூடவே தான் எனக்கு இருந்துச்சுது இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடுகு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எல்லாமே தாங்க சேர்க்கணும் சேர்த்து நல்லா நைசாக மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்து அதில் சேர்த்துலாம் கொஞ்சம் மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நிறுத்தி வச்சுட்டேன் ஏன்னா வேறு எதாவது சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நான் மீதி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் ஊறுக்காக கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் உப்பு கம்மியாக போட்டிங்கன்னா ஊருக்காக சேர்த்துக்கிரமாக கெட்டு போயிடும் நான் இன்றைக்கி ஈஸியாக செய்கிறதுனால வெறும் தூள் கடையில் வாங்கின மிளகாயத்துலாம் எடுத்துருக்கேன் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு ஆவக்காய் ஊர்கா மாங்காய் ஊர் வீடியோவும் போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு இப்போ மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா குளிக்க வச்சிடலாம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி எல்லாம் கலந்து விட்டு வச்சிடலாம் இப்போ இது இல்லாமல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய் நல்லா ஃபுல்லாக அதில் நான் இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஐம்பது எம்எல் சேருங்க இப்போதைக்கு போதும் நான் மீதி எண்ணெயை வந்து இன்றைக்கி சூடு பண்ணி கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் அப்படியே பச்சையாகவும் சேர்த்து நல்லதாங்க இருக்கும் இதை அப்படியே வச்சிடலாம் இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க அடுத்தது நான் இதே அப்படியே உடனே தான் செஞ்சு நான் அதையும் உடனே நல்லா எண்ணெயை சூடு பண்ணி இது ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் இருக்கும் சூடு பண்ணி மறுநாள் இதை ஊற்றுனாங்க நான் இதை நைட்டு போட்டு வச்சேன் நான் நைட்டு போட்டு மறுநாள் இந்த எண்ணெயை ஊற்றி நல்லா நம்ம குளிக்கி விட்டு வச்சுட்டாக்கா எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஊருக்காய் போட்டு ஒரு ரெண்டு மாதம் ஆகிடுச்சிது நான் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் இன்ன வரைக்கும் அது எந்த எதுவுமே ஆகலை நான் லாஸ்ட் இயர் போட்ட ஊருக்காவும் எனக்கு ரொம்ப நாள் கெட்டு எனக்கு தீந்து போயிடுச்சு ஆனால் அது அப்போது ஆனால் அந்த ஊர்க்கா வந்து ரொம்ப நாள் எனக்கு கெட்டு போகாமல் தான் இருந்துச்சு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஊர்க்கா கெட்டே போகாது பிளாஸ்டிக் பாட்டிலோட பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சுங்க இன்னும் சூப்பராக இருக்குங்க ஊர்க்கா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்